இந்த தொகுப்புல நமக்கு வந்து நிக்கோலம் குப்ரம் ஜிங்கம் மெட்டாலிக்கம் அண்ட் அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் ரெமடிய பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது நிக்கோலம். அதோட சாரம் என்னன்னா, த ஐடியா தட் தே ஆர் நாட் அலவுட் டு பி ஆங்கிரி ஆர் சேட் டு சச் அ டிகிரி தட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் எமோஷன் எனிமோர் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட், அதாவது சாரம். அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய கோபத்தையும் சோகத்தையும் அவங்க பகிர்ந்த முடியாத சூழல்ல இருக்க ஒரு சிந்தனா முறையில் இருக்காங்க. தேர் நாட் அலவுடு, அதான் ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு வந்து தன்னுடைய கோபத்தையும் சோகத்தையும் வெளிக்காட்டுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அது எந்த அளவுக்கு போய் இதை நிற்குதுன்னு சொன்னா, அவங்களுடைய சொந்த எமோஷன் இருக்கு பாருங்க, உணர்ச்சிகள், அதை கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போய் நின்றது. இதுதான் நிக்கோலத்தினுடைய சாரம். இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீட் டீசன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், அடுத்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் அக்ரஷன் செக்ஸ் லாஸ்ட் கான்டாக்ட் வித் எமோஷன்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய மூணு கான்செப்ட். த நீட் டீசன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது நேர்த்தியாகவும் கண்ணியமாகவும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருப்பதாகவும் இருக்கு. சப்ரஸ்ட் எமோஷன் உணர்ச்சிகளை அடக்கிக்கிறது, அதே மாதிரி மூர்க்கத்தனத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது, பாலியல் உந்துதலை வெளிக்கொண்டு வராமல் இருப்பது. அடுத்து லாஸ்ட் கான்டாக்ட் வித் எமோஷன்ஸ், அது தன்னோட உணர்ச்சிகளோட தொடர்பே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுறது தான் இதோடைய மூணாவது கான்செப்ட். இப்போ நிக்கோலத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிக்கோலத்தோட ஃபிசிக்கல் சிம்டம் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம மெட்ரியா மெடிக்கலில் அதிகமான சிம்டம் இருக்குது, ஆனால் அதனோட மென்டல் பிக்சர் வந்து நமக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல. இதை ஸ்கால்டன் தன்னுடைய பாணியில் முயற்சி செய்கிறார். எப்படி நிக்கோலத்தை நாம் புரிந்து கொள்வது என்பதை அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார். அந்த நீட் டீசன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல், உணர்ச்சிகள்லாம் கெட்ட உணர்ச்சிகள்னு எடுத்துக்கலாம். இங்கே சந்தோஷத்தையும் அப்புறம் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துவதுங்கிறது சமூகம் ஏற்றுக்கும். ஆனால் அதே வந்து தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிக்காட்டினா சமூகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது வெளிக்கொண்டு வராமல் தன்னை வந்து கண்ணியமானவராகவும் ஒரு நேர்த்தியானவராகவும் நல்லவர் என்ற பேர் வாங்குபவராகவும் அவர் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் வருகிறார். அதனால வந்து அவருடைய தோற்றமே எப்படி இருக்கும்னா, கண்ணியமாக இருக்கும், அரிஸ்டோக்ராட்டிக்காக இருக்கும். பார்த்தாவே கலோக்கிய லாங்குவேஜில் சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவங்களை பார்த்தாவே ஒரு கண்ணியமானவராக அவங்க காட்சியளிப்பாங்க, ஒரு நல்ல வசதியானவர் போல அவர் தோற்றம் அளிக்கக்கூடியவராக இருப்பாங்க. அடுத்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் அக்ரஷன் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை எப்படி நம்ம வேல்யூ பண்ணுறோம், அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத எப்படி வேல்யூ பண்ணுறோம், அது வேல்யூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம செய்கிறது, அவர் கோபக்காரரா, அவர் என்ன மாதிரி குண அம்சம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் கோபக்காரர் இல்லை, நல்ல குணம் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம மதிப்போம். அதுபோல் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத, சமூகத்தில் தடை செய்யப்பட்ட சில அந்தரங்கமான விஷயங்களை எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடிய இல்லாட்டி செயல்படக்கூடிய மனிதர்களை சமூகம் புறக்கணிக்கும். அதனால் தான் கண்ணியமற்றவராக தோற்றம் அளிக்கக்கூடாது என்பதற்காக நிக்கோலம் வந்து தன்னுடைய கோபத்தையும் மூர்க்கத்தனத்தையும் தன்னோட உணர்ச்சிகளையும் பாலியல் உந்துதல்களையும் வெளிக்காட்டாமல் காட்சியளிப்பாங்க. த லாஸ்ட் கான்டாக்ட் வித் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இது எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் தன்னுடைய அந்தரங்கமான உந்துதல்களை அடக்கி ஆள்வதன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, தான் என்னவாக இருக்கிறோம், தனக்கு என்ன வேணும், தன்னுடைய உணர்ச்சிகள் என்ன, தன்னுடைய உணர்வுகள் என்ன, எதுவுமே தெரியாத ஒரு மனிதர்களாக அவங்க ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். தே லாஸ்ட் தே கான்டாக்ட் வித் எமோஷன்ஸ். அது எப்படி இருக்கும் கூட பார்க்க முடியாது. அப்ப தே லிவ் ஃபார் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தயர் இன்னர் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இதுதான் நிக்கோலம். இந்த மாதிரி நிக்கோலம் வந்து ஏன் இப்படி ஆகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னா,
நாம இப்படி காட்சி அளித்தா நம்மளுடைய தோற்றங்கள் தன்னுடைய அகவயமான சிந்தனை முறை தான் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தவறுதலாக ஆய்விடுமோன்னு ஒரு பயத்தினால அவங்க ஒரு கண்ணியமான மதிக்கத்தக்க உயர்ந்த மனிதனாக காட்சி அளிக்கணும்னு நிக்கோலும் அதீதமாக விருப்பப்படும். இதனால என்ன ஆகுதுன்னா தன்னுடைய ஓன் எமோஷன்ஸே அவங்களுக்கு தெரியாமல் ஆகுவதற்கான சூழல் வருது. ஏன்னா புற உலகத்துக்காகவே வாழ்ந்து 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 அக உலகம் எப்படி செயல்படுது எதுக்காக இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால தன்னுடைய கோபதாபங்கள் எல்லாத்தையுமே எமோஷன்ஸ் அண்ட் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே அடக்கி 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 இருக்கிறதுனால இன்டர்னல் டயலெக்டிக்ஸ் அந்த இன்டர்னல் இன்னர் லாங்குவேஜ் எல்லாமே மறந்துடும். அவங்க எப்படி அதை கையாளணும் கூட அவங்களுக்கு தெரியாம போயிருது. அது எப்படி இருக்கும்னு கூட தெரியாம அளவுக்கு அதை மாறப்படும். இதுதான் வந்து இந்த நிக்கோலத்தினுடைய மிக முக்கியமானது. ராஜன் சங்கரன் ஒரு கேஸ் பார்த்துருக்காரு, அதன் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு ட்ரேட் யூனியனிஸ்ட், அவருக்கு காலில் எக்ஸிமா இருக்கு. அவர் வந்து இந்த போராட்டம் இல்லாத காலகட்டத்தில், அதாவது ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டி இல்லாத காலகட்டத்தில் அவருக்கு வந்து அரிப்புகள் அதிகமாக இருக்கும். அவருடைய ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டி, ட்ரேட் யூனியன் காம்ரேட்ஸ் கூட அவர் பழகிற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நல்ல மனிதராகவும் இருப்பார். ஆனால் அவர் இந்த எக்ஸிமா வந்து போராட்ட களத்தில் இறங்கிட்டார்னு வச்சுங்க, அந்த ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டியில் சுறுசுறுப்பாக இயங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சுத்தமாக அந்த அரிப்பு அந்த தோல் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. அப்போ அவரோட கோபதாபங்கள் எல்லாத்தையுமே, முதலாளியின் மேலே இருக்கிற கோபம், அதாவது எம்ப்ளாயர் மேலே இருக்கிற கோபம், அதே மாதிரி சக காமரேடுகள் மற்ற ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ் கூட அவருக்கு இருக்கிற வருத்தங்கள் கஷ்டங்கள் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளிக்காட்டாமல் நல்ல மனிதராகவே அவர் காட்சி அளிச்சிட்டு இருக்கார். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இன்னராக தனக்கு என்ன நடக்குதுங்கிறத வெளிக்காட்டாமல் இருந்ததனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த எக்ஸிமா, இந்த கரப்பான். ஆனால் இந்த போராட்ட காலத்தில் தன்னுடைய கோபதாபங்களை எல்லாமே வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வடிகாலாக மாறி அங்கே அந்த எக்ஸிமாவுடைய கஷ்டங்கள் இருக்கிற ஈச்சிங் அல்ல ஊசிங் அதில் இருக்கிற அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் எல்லாமே குறைஞ்சி அது மட்டுப்படுறதாக மாறிடும். இவர் தன்னுடைய இன்னர் லாங்குவேஜே அவருக்கு தெரியாமல் போயிருக்கும். இதுதான் நிக்கோலம். இந்த கேஸ் மூலமாக தெரியவது என்னன்னா இந்த நிக்கோலம் கொடுத்து தான் அவர் குணமாகறாரு, அவருடைய இன்னர் லாங்குவேஜே தெரியாமல் போயிருக்கும். இந்த நிக்கோலம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுவாங்க, நியாயத்துக்காக போராடக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க, அநீதிகளுக்கு எதிராகவும் நியாயத்துக்கு ஆதரவாகவும் போராடக்கூடிய மனிதர்களாக நிக்கோலம் இருப்பாங்க. இதுதான் நிக்கோலத்தை பற்றியான ஒரு பார்வை. நிக்கோலத்தினுடைய ஜென்ரால்டிஸ் அப்படியே எடுத்து பார்த்தோம்னா ரைட் சைடர் டெம்பரேச்சர்ன்னு சொன்னால் ஸ்லைட்லி கோல்டு, கோல்டு ஃபீட் இருக்கும். டைம் வந்து 13 hours and 17 hours. டிசையர் வந்து ஸ்வீட், டொமாட்டோ, ஆல்கஹால், டுபாக்கோ இதெல்லாம் இருக்கும். அவர்ஷன் மீட், மில்க், காஃபி, காஃபி வந்து அக்ரவேஷன். ஸ்லீப் வந்து ஃபாலிங்ஸ் அஸ்லீப் இஸ் டிஃபிகல்ட். ஃபிசிக்கலாக எடுத்துட்டிங்கன்னா ரப்பிங் அம்ளுரேஷன். கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பீராடிக்கல் ஹெட் ஏக், காஃப் அக்ரவேஷன், ஹோல்டிங் த ஹெட், தலையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு வலி குறையுது. டேண்ட்ரஃபுக்கு ஒரு முக்கியமானது, பொடுகுன்னு சொல்லவும் முடியாது. இன்ஃப்ளேம்டு சைனஸ், சைனஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகும். ரைட் சைடட் டான்சலைட்டிஸ் வித் ஸ்டாபிங் பெயின் ரேடியேட்டிங் டு தி இயர். ஸ்வாலன் கிளான்ஸ், கிளான்ஸ் எல்லாம் வீக்கமாக இருக்கும். ஃபியர் ஆஃப் சஃபகேஷன், இருமல் அவங்களுக்கு இருக்கும். அவங்க எப்படின்னா கையால் தே வில் ஹோல்ட் தி ஹேண்ட்ஸ் ஆன் தி தை, இரும்பும் போது இப்படி இரும்புவாங்க, இரும்பும் போது இந்த துடையில கையை வச்சுட்டு இரும்புவாங்க. ஒயிட் டஃப் மியூக்கஸ் இருக்கும், வெள்ளை கலரில் சளி படலம் வந்து ரொம்ப இறுகி போய் கிடக்கும், கெட்டியாக. பால்பிட்டேஷன், ஸ்டமக் பெயின் அஸ் ஃப்ரம் எ பால், ஒரு பந்து உருண்டுற போல ஒரு உணர்வுகளுடன் ஸ்டமக் பெயின் இருக்கும். ரப்பிங் அண்ட் ஈட்டிங் அம்ளரேஷன், இது ரொம்ப முக்கியமான மருந்து. என்னென்னா பேங்க்ரியாஸில் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. பேங்க்ரியாஸில் ஒரு கட்டி போல் இருக்கும், பீநட் போல. இட் இஸ் சரவுண்டட் பை ஒயிட் ஃபங்கஸ். அதுக்கு மிக முக்கியமான மருந்து நிக்கோலம்.
stones in the pancreas like a green pea covered with white fungus. It is more related with calcarea self, carcinosin, lycopodium, manganum, plumbum and staphylococcus. இதுதான் வந்து நிக்கோலத்தை பற்றியான ஒரு பார்வை. இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அடக்குவதுனால இவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்புரம். குப்புரம்னோட கான்செப்ட் வந்து கிராம்ப், ரூல்ஸ் அண்டு ரிஜிடிட்டி, ஆம்பிஷியஸ் ஃபனட்டிக், பீயிங் லுக்ட் அட் ஆர் பீயிங் டச்ட் அக்ரவேட். இந்த கிராம்ப் அப்படிங்கிறது நம்ம குரக்கலை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த காஃப் மசில் இழுத்து பிடிக்குது பாருங்கள், அதுதான். ரூல்ஸ் அண்ட் ரிஜிடிட்டி அப்படின்னு சொன்னால், ரூல்ஸுங்கிறது சட்டத்திட்டம் இல்லைன்னா பழமைவாத பழக்க முறைகள், ரிஜிடிட்டினா இறுகின தன்மை. அதனால் இவங்க வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி வெறித்தனம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, எப்பயுமே பழமை சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலோ அவங்கள தொட்டாலோ அவங்களுக்கு அகர்வேஷன் ஆகும், அவங்களோட நோய்கள் அதிகமாகும். இதுதான் கான்செப்ட். இப்போ கிராம்ப் பார்க்க போகிறோம். குப்புறம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட், எஸ்பெஷலி எப்லெப்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து. எப்லெப்சினுடைய சாரமே என்னன்னா கிராம்ப், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அப்படியே பார்த்தா எடுத்துக்கிறது. குப்புறம் வந்து கையை வந்து இப்படி இப்படி மடக்கிக்குவாங்க, ஜஸ்ட் தே வில் ஹோல்ட் தேர் தம் இப்படி, நம்ம இந்த கரெக்டே பஞ்ச் இருக்கு இல்லையா அது போல் அப்படி மடக்கிக்குவாங்க. எப்லெப்சி டைமில் கை இப்படி விரிஞ்சு கிடக்குது, எப்லெப்சி வந்துச்சுன்னா அது குப்புறம் அல்ல, இந்த கிராம்ப் தான் அவங்கள தாய் யாருன்னு காட்டுது. இந்த கிராம்ப்ங்கிறது வெறும் ஃபிசிக்கல் லெவலில் மட்டும் வரல, மென்டல் லெவல்லையும் எமோஷனல் லெவல்லையும் ஃபிசிக்கல் லெவல் மூணு லெவல்லையும் இந்த கிராம்ப் காணப்படும். ஏன் இந்த கிராம்ப் வருதுன்னா, இவங்க வந்து எப்படி நிக்கோலம் வந்து நல்ல மனிதராக தான் காட்சி அளிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா மனிதர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கும் பாருங்கள், இவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, அது போல இவர் நடக்கணும்னு நினைப்பார். அதுக்காக தன்னை ஸ்ட்ரெச் பண்ணிக்குவார், தன்னோட தகுதிக்கு மீறி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அந்த கிராம்ப் பொசிஷன் வந்துடும். இவங்க வந்து எப்படினாலும் ஒரு கமாண்டர் ரேங்க், ஒரு ஆஃபீஸர் ரேங்க் வரணும்னு நினைப்பாங்க, அதுக்காக தன்னை ஸ்ட்ரெச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அப்படி வந்தாதான் இந்த மக்கள்கள் எல்லாம் தன்னை மதிப்பாங்க, தன்னை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு குப்புறத்துக்கு காணப்படும். இதனால தான் அந்த வைலண்ட் கிராம்ப் இன் தி காஃப் மசில் இருக்கு இல்லையா, அது இழுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்னங்காலில் கால் வச்சு அப்படி நடப்பாங்க, கீழே வந்து கீழே படாமல் தரையில் படாமல் முன்னங்காலை வந்து வச்சு அப்படி நடக்கிறது. இது சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும், அவங்களுக்கு கிட்ட ஒரு கைண்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அவங்ககிட்ட நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் காரணமாக தான் இந்த கிராம்ப்லாம் நடக்குது. தான் தானாக இருந்துட்டால் இந்த பிரச்சனை இல்லை, அது குப்புறமாக இருக்கணும்னு நினைக்கும் போது, அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது, அதுக்காக தான் மெனக்கடும் போது, அதுக்காக தான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த கிராம்ப் வந்து. அடுத்து ரூல்ஸ் அண்ட் ரிஜிடிட்டி, தே வில் ஸ்டிக் டு தி ரூல்ஸ் அண்ட் ரிஜிடிட்டி. சட்டத்திட்டங்கள், பழைய பாரம்பரியமாக ஒழுக்க முறைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் உறுதியாகவும் அதுலேருந்து சற்று மாறாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் தானே சமூகம் அங்கீகரிக்கும், சூப்பர் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சூப்பர் ஈகோனா சொசைட்டி, அதை அப்பா அம்மா பெரியவங்க இவங்க எல்லாமே சூப்பர் ஈகோ, அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னா இவர் வந்து என்ன சட்டத்திட்டங்கள் இந்த சமூகம் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நடப்பதற்காக அவங்க இருப்பாங்க. இதில் ஆம்பிஷியஸ் ரொம்ப பேரார்வம் உள்ள ஆளாக இருப்பாங்க, அது வெறித்தனமாகவும் இருக்கும். ஏன் வெறித்தனம்னா, இவங்க அந்த பழமையை மாறாமல் புதுமை நோக்கி போவதற்கு உங்களால் முடியாது, போஸ்ட் மாடர்ன் பீப்புளாக இருக்க மாட்டாங்க, மாடர்னிட்டியே விரும்ப மாட்டாங்க. அந்த பழமை சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதனால அந்த பழமைவாதியாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜாதியவாதம், மதவாதம், இது எல்லாமே இதனுடைய அடிப்படை தான், குப்புறத்தினுடைய அடிப்படை. அப்போ ஜாதிவாதம் மதவாதம் இருந்தால் கட்டாயமாக நமக்கு எப்லெப்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் புதுமை நோக்கி நம்ம பயணிக்கணும். அப்புறம் பீயிங் லுக்ட் அட் ஆர் பீயிங் டச்ட் அக்ரவேஷன், அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க எல்லார்ட்டையும் தான் நீட்டாகவும் ப்ளீஸிங்காகவும் கைண்டாக இருக்கணும், எல்லாரும் தன்னை அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மாறாக யாராவது பார்த்துட்டா அவங்களால தாங்க முடியாது, அதை சுட்டி காட்டிட்டாங்க, அதுதான் பீயிங் டச்ட். டச்சுடுங்கன்னா ஃபிசிக்கலாக டச் அல்ல, மென்டலாக டச் பண்ணாவே போதும் அக்ரவேஷன் ஆயிடும். அதனால தான் அவங்களுக்கு விருப்பப்படுறதில்ல, தன்னை பார்ப்பதோ தன்னை தொடுவதோ அவங்களால
விருப்பப்படாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்படி நல்லவனாக இருக்கேன் என்னை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கும் போது தான் இவங்க வந்து கோபம் அதிகமாகி அடிப்பது குத்துவது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் குத்துறதும் இப்படி தான் இருக்கும். இந்த கராட்டேல குத்துவாங்க பாருங்கள் அது போல் அந்த பொசிஷன் பாருங்கள். இந்த நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட் எப்லிப்சி வரும்போது எப்படி கை இப்படி மடக்குதோ அது போல் தன்னோட கோபத்தையும் காட்டுவாங்க. ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. தன்னோட அக்ரஸிவ் சைடு அதிகமாக வெளிப்பட தொடங்கிடும். எப்படின்னா தன்னை ஒரு மாதிரி பார்த்தா ஒரு கேவலமாகவோ தன்னை வந்து ஊதாசீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சோ சொல்லோ இல்லை பார்வையோ இருந்தால் அவங்களுக்கு அதிகமாகிடும். இதுதான் குப்ரமெட்டாலிக்கம். இதனுடைய ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா லொக்கேஷன் லெஃப்ட் சைடு, டெம்பரேச்சர் கோல்டு அண்ட் கோல்டு ஃபீட், டிசையர்ஸ் கோல்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், அவர்ஷன் பாயில்டு பொட்டேட்டோ. நல்லா பாருங்கள், இந்த கோல்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் குப்புறத்துக்கு விரும்பப்படும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த எப்லிப்சிக்கெல்லாம் கண்ணு மூடிட்டு மருந்து கொடுக்குறோம்ல, இந்த மொடாலிட்டியும் இந்த அவர்ஷன் டிசையரையும் நம்ம பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடு ரொம்ப முக்கியமானது அஃபினிட்டி. நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட் கிராம்ப்ஸ், டெட்டானஸ், எப்லிப்சி, தம்ஸ் ஆர் கிளென்ச்ட் இன்சைட் த ஃபிஸ்ட், இப்படி இன்சைட் த ஃபிஸ்ட், வெளியே அல்ல இப்படி அல்ல இப்படி இன்சைட் தி ஃபிஸ்ட். அப்புறம் பல் முளைக்கும் போது இந்த மாதிரி நியூராலஜிக்கல் கம்ப்ளைண்ட் வரும். பிராங்கைட்டிஸ், காஃப், ஆஸ்மா, ஊப்பிங் காஃப் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஹார்ட் கிராம்புக்கும் டயரியா, ஆசியடிக் கால்ரால மிக முக்கியமான மருந்தாக குப்ரமெட்டாலிக்கும் இருந்துச்சு. ஹனிமனும் இது பிரிஸ்கிரைப் பண்ண மருந்து தான். ஏன்னா அதிகமான டயரியா ஆகும்போது என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆகி கிராம்ப் வந்துடும். அப்போ குப்புறம் கொடுத்து தான் குணப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய தொடர்புள்ள மருந்துகள் கேம்ஃபரா, கார்சினோசின், டெல்கேமரா, ஃபெரம், மங்கனீசியம், ஸ்டமோனியம், வெராட்ரம், ஜிங்கம், இது எல்லாமே. ஏன்னா குப்புறம் ஜிங்கம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இதில் ஒரு கேஸ் நம்ம பார்க்கணும் கட்டாயமாக. இவர் வந்து எப்படின்னா எப்படியாவது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக வரணும் அப்படின்றது பேர் ஆசை இவருக்கு. அதற்காக என்னென்ன முயற்சிகளோ அவ்வளோ முயற்சியும் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலே அவங்க அப்பா வந்து தூண்டுதலின் பேரில் சைனிக் ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. மார்க் எடுக்க முடியாததுனால அதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அது இல்லாதனால இவரால் அங்கே போய் படிக்க முடியல. அப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு, எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாரு, அவரால் அங்கே எக்ஸல் பண்ண முடியல. சரி அதான் முடியல, நம்ம இங்கே போலீஸ் ஆஃபீஸராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் ஈடுபடுறாரு. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகி போயிருக்கு. கடைசியில் அவர் எந்த வேலை தேர்வுமா தேர்ந்தெடுத்தாரு நம்பவே மாட்டீங்க. ஒரு பெரிய கன்சர்ன், ஒரு மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கும். அதில் இவரை வந்து ஜென்ரல் மேனேஜராக போடுறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இவருடைய ஆர்வம் பேரார்வத்தெலாம் அவங்க கணக்கில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜென்ரல் மேனேஜர்லாம் இருந்ததுனால இவருக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்குறாங்க. இவருடைய நடவடிக்கைலாம் பார்க்குறாங்க. ரொம்ப பிரமாதமாக எப்படி குப்புறம் இருப்பாங்களோ அது போல் கன்சர்வேட்டிவாகவும் நீட்டாகவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸராக நல்லா இருந்து ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோஷன் ஆகிறார். இந்த சூழலில் இவர் வந்து பழமைவாதியாக இருக்கிறதுனால அவர் சேர்ந்தது வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸ். போலீஸோ மிலிட்ரியாக இருந்தால் கூட இவர் சொல்கிற தண்டனையோ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகளையோ அங்கே இருக்கிற சபார்டினேட்ஸ் ஏற்றுக்குவாங்க. செக்யூரிட்டியில் எவனாவது ஏற்றுக்குவானா? அதனால் இவரை வந்து ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறது, இவரை மதிக்காத நிலைமையெல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அது இவர் மன உளைச்சலை உண்டாக்கு. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் என்ன பண்ணிடுறாருன்னா, நண்பர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு, நான் ஜென்ரல் மேனேஜராக இந்த கம்பெனியில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ, அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்னோடனே கூட இருக்க நண்பர் சொல்லிடுறாரு நகைச்சுவையாக மதுரை பாஷையில், டே போடா, இவன் வந்து குர்காக்களின் தலைவனாக இருக்காண்டா அப்படின்றார். செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறதுனால குர்காக்களின் தலைவனாக இருக்காண்டான்னு சொல்லுறாரு. அது ரொம்ப ஹட் ஆயிருது. தான் வந்து வெளியே ஜென்ரல் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு டீம் லீடராக இருக்கணும் அப்படிங்கிறத வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து அங்கே இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களே செக்யூரிட்டிக்கு, அது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போதே திடீர்னு எப்லப்சி வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துறாங்க, அது சுற்றி இருக்கவங்களாம் சிரிச்சிருக்காங்க. இவருக்கு அதை நோட்டீஸ் பண்ண முடியல, ஏன்னா இவர் அன்கான்சியஸ் ஆகிறார்.
இவர் வந்த பிறகு அவரோட சபார்டினேட்ஸ் இல்லவங்க எல்லாம் வந்து சார் ரொம்ப பேர் பார்த்து உங்களை சிரிச்சுட்டாங்க சார், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டாங்க சார் அப்படின்னு உடனே அவரால் தாங்க முடியாம அந்த போஸ்டர் ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த வேலையில் இருக்கிறதுக்கு நம்ம இது இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த சூழலை தான் என்கிட்ட வராரு. வரும்போது நான் அவருக்கு வந்து இவருடைய நேச்சர் டிஸ்போசிஷன்லாம் பார்த்துட்டு இந்த எப்லெப்சி கணக்கில் எடுத்துட்டு அதே மாதிரி அந்த எப்லெப்சி நேரத்தில் கை எப்படி மடக்கிறது உள்ளுக்கு இப்படி வச்சு இப்படி மடக்கிறது கணக்கில் எடுத்துட்டு அவருக்கு குப்ரமேட்டாலிக்கம் சிக்ஸில் கொடுத்தேன். அவர் ஏற்கனவே ஆன்டி எப்லெப்டிக் ட்ரக்ஸில் இருந்தார், அதனால் அதை நிப்பாட்ட நான் சொல்லலை, கொஞ்சம் அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணி அப்புறம் முழுமையாக சரியானார். எல்லா கேஸ்லையுமே எப்லெப்சிக்கு குப்ரமேட்டாலிக்கம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு குப்ரமேட்டாலிக்கம் தான் ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிங்கம் மெட்டாலிக்கம். த ஃபீலிங் தட் தே ஹாவ் டு கீப் அப் எ நைஸ் அப்பியரன்ஸ், அந்த புறத்தோற்றம் வந்து பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இதுதான் அதனுடைய சாரம் ஜிங்கம். கான்செப்ட் எடுத்துக்கிட்டா இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட், கில்ட், கிரைம், பெர்சிக்யூட்டட், எமோஷனல் சப்ரஷன், அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ். இதில் வந்து இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜிங்கம் வந்து ஃபோர்த் ரோல் இருக்கு. ஃபோர்த் ரோல் இருக்கவங்க வந்து ஒர்க்கர்ஸாக தான் மேக்சிமம் இருப்பாங்க, ஆனால் அமங் ஃபெரம் குரூப் ஜிங்கம் வந்து தான் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். சின்ன வயசில் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், இவங்களுடைய அப்பாக்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதுக்காக ப்ரெஷரும் கொடுப்பாங்க. இவரும் அதுக்காக முயற்சி பண்ணி படிப்பார். அதன் காரணமாக கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இருக்கிறதா ஆரம்பத்தில் அவரால் நல்ல ஸ்டடீஸ்லாம் கேரி ஓவர் பண்ண முடியும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிப்பு அவருக்கு வராது. பெற்றோர்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவரால் சைன் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ட்ரீம் அடிக்கடி என்ன வரும்னா, பரீட்சையில் ஏற்கனவே பாஸ் ஆகியிருப்பாங்க, இப்போ அவர் வேலையில் இருந்துட்டு இருப்பார், கல்யாணம் ஆகி குழந்தைகளாக இருக்கும், அவர் கனவுல வரும் 10th எக்ஸாமுக்கு லேட்டாக போகிற மாதிரி, இல்லாட்டி இவர் எக்ஸாமுக்கு மறந்துட்டு போன மாதிரி, அதாவது எக்ஸாம் இன்னைக்கு இருக்குது நீங்கள் போகாமல் இருந்துட்டாருங்கிற மாதிரி, இந்த ரெண்டு வகையான ட்ரீம் அவங்களுக்கு வரும். எக்ஸாமுக்கு லேட்டாக போகிறது, தான் ஏற்கனவே பாஸ் ஆன எக்ஸாமை திருப்பி எழுதுகிற மாதிரியான ட்ரீம், இதெல்லாமே வரும். இதெல்லாம் அதை தான் காட்டுது. அப்புறம் இந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா அவங்க பெற்றோர்னுடைய எதிர்பார்ப்பு தான். பையன் கொஞ்சம் விவரமாக இருக்கான், நல்லா ப்ரெஷர் கொடுத்தா அவன் நல்லா படி வருவான்னு சொல்லிடுறதுக்காக அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இவர் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் சமயம் போயிருது. அதனால் இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா கில்ட் உண்ட, சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு. அதை அவர் கிரைமாக பார்க்குறாரு, பெருங்குற்றம் செய்ததாக அவர் நினைக்கிறார். அதனால் தான் தண்டிக்கப்பட்டவராக அவர் கருத ஆரம்பிக்கிறார். இதனால் என்ன ஆகுதுன்னா இவருக்கு ட்ரீமில் எப்படி வரும்னா, கிளாஸ் ரூமில் உட்காந்து இருக்கும்போது ஒரு பொண்ணு மர்டர் விஷயமாக, ஸ்கூல் பொண்ணு ஒன்று இறந்து போயிட்டாங்க, மர்டர் விஷயமாக போலீஸ் தேடி வர்றதாகவும் இவரை மாட்டிக்கிட்டதாகவும் இவருக்கு தோணும். இது படிப்பு விஷயத்தில் மட்டுமல்ல, நாம் குற்றம் செய்தாலும் இது வரும், வேற குற்றங்கள் செய்தாலும் இது வரும். அதனால் இது படிப்பு விஷயமாக நான் பேசிட்டு வந்ததுனால அது தொடர்பு உள்ளதாக இதை சொல்கிறேன். அப்பாவோட எதிர்பார்ப்பை சரியாக பண்ணாதனால இவருக்கு நம்ம சரியாக செய்யலையேங்கிற, ஏன்னா இவரோட அப்பியரன்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், நல்ல படிப்பாளியாக இருக்கணும், நல்ல படித்து முன்னேறக்கூடியவராக தான் காட்சி அளிக்கணும்னு நினைப்பார். அது நடக்காத போது அவருக்கு குற்ற உணர்வு வருது, தான் கிரயமாக அது ஒரு பெருங்குற்றமாக அவர் நினைக்க தோணுது, அதனால அவர் பாதிப்புக்குள்ளாகிறதாக ஆயிடுது. அடுத்து எமோஷனல் சப்ரஷன். இவருக்கு வந்து எப்படின்னா ரீசன் ஓவர் ரூல்ஸ் எமோஷன், தன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உள்ளவங்க, கிட்டத்தட்ட நிக்கோலம் போல தான். எமோஷனை வந்து அங்கே டோட்டலாக மறந்துடும், இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட பகுத்தறிவின் மூலமாக, தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்பாடு உள்ள கொண்டு வர்றது. அப்போ எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பதனால இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாக வருது. அந்த இன்டலெக்சுவல் பார்ட் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய எமோஷனை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதே தவிர அது உள்ளுக்குள்ள ரெஸ்ட்லெஸ்னஸாக மாறி அது என்னவாக மாறுதுன்னா கை கால்களை ஆட்டுற மாதிரி, ஃபீட் படுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க பாருங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது ஆட்டுறது, ஜிங்கம் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஆட்டுறது, இந்த ஃபீட்டையும் கால்களையும் இப்படி ஆட்டிட்டே படுப்பாங்க. அதே மாதிரி வாய்கள் பிடிபிடி செய்கிறது அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஃபியர்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தீஃப், டார்க், ஹாரர் இதெல்லாமே வந்து ஃபியராக இருக்கும்.
ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டிசையர் சால்ட் கோல்டு ஃபுட் பீர் வந்து பிடிக்கும், அவர்ஷன் வந்து ஸ்வீட் மீட் ஃபிஷ் இது எல்லாமே. மென்சஸ் வந்து டூரிங் மென்சஸ் அம்லரேஷன், மென்சஸ்க்கு முன்னாடி அக்ரவேஷன் இருக்கும், இவங்களுக்கு வலியெல்லாம் அதிகமாக இருக்கும், மென்சஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வலி குறைஞ்சிடும். ஃபிசிக்கல் வந்து சிட்டிங் பேக் அம்லரேஷன். அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டேன் நியூரலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் சச்எஸ் கொரியா டிக்ஸ் அதெல்லாமே இருக்கும். அப்புறம் தொடர்ந்து இருக்கிற மூமெண்ட்ஸ், அதாவது வாயை இப்படி பண்ணுறது, கையை இப்படி 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 பண்ணுறது, இப்படி இப்படி ஷோல்டரை செய்கிறது, இது எல்லாமே இருக்கும். ரோலிங் ஹெட், தலையை இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே. அப்புறம் கண்களை ரெஸ்ட்லெஸ்னஸாக வச்சுருக்கிறது, அப்புறம் கால்களை ஆட்டிகிட்டு இருக்கிறது. சிங்கத்தில் கடைசி கம்ப்ளைண்ட் வந்து எக்ஸிமா, சப்ரஷன் ஆஃப் ஸ்கின் டிசீஸ்க்கு மிக முக்கியமான மருந்து ஜிங்கம் மெட்டாலிக்கம். ஒரு கேஸ் வேணால் சொல்லிடுறேன், இவருக்கு தூக்கமே இல்லை. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு பேங்க் ராபரி நடக்குது மதுரையில், அந்த ராபரியில் இன்வால்வ் ஆன ஒரு நபர் வந்து இவருடைய ரூமில் தங்கிடுறாரு. போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி இவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் ரூமில் தங்கினதாக, இவர் வந்து அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்ததாக கேட்டு இவங்கள வந்து கூட்டு போய் டார்ச்சர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் மூலமாக மற்றவங்களை பிடிப்பதற்காக சில ஏற்பாடுகள் பண்ணும்போது, இவருக்கு சில டார்ச்சர் பண்ணும்போது அதை மனதில் ஆழமாக பதிஞ்சு இவருக்கு என்ன பண்ணனா நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வராது. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து விரட்டுற மாதிரியும், தான் குற்றம் செஞ்சதாகவும், அதான் பெர்சிக்யூட்டட்னு சொல்கிறேன், நாம் அவருக்கு இடம் கொடுத்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு, இது எல்லாமே சேர்ந்து இவருக்கு வந்து எப்படின்னா தூக்கமின்மை ஆகிப்போயிடும். எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக போலீஸ் வந்து இவரை விரட்டுற மாதிரி, டெலூஷன் பர்சியூடு பை போலீஸ் மேன் அண்டு டெலூஷன் ஹீ வில் பி அரஸ்டட் அப்படிங்கிற அடிப்படையில் இவருக்கு வந்து ஜிங்கம் மெட்டாலிக்கம் மருந்து கொடுத்து இவர் சரியானார். அந்த தூக்கம், அந்த தொடர்ந்து போலீஸினுடைய பயம், அதெல்லாமே மருந்துக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் கேஸில் இவரை புக் பண்ணிட்டாங்க, இவருக்கு கோர்ட்டு ட்ரையல்லாம் நடத்தினார், எல்லாமே நடத்திட்டாரு. ஆனால் இந்த ஜிங்கம் மெட்டாலிக்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பயமும், தொடர்ந்து கனவுகள், போலீஸோடைய கனவு, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயம், எல்லாமே அதிகமாயிருச்சு. இது அரெஸ்ட்டுக்கு அப்புறமும் நடந்துச்சு, அரெஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்துட்டால் கூட பரவாயில்ல, அரெஸ்ட் ஆன பிறகும் அடிக்கடி போலீஸ் வந்து இவங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரியும், அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கனவுல வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு இந்த மருந்து கொடுத்த பிறகு அது கம்ப்ளீட்டாக நின்று அவர் கோர்ட்லேருந்து இப்போ விடுதலையும் ஆயிட்டார். அதுக்கு அவருக்கு உதவி பண்ண மருந்து ஜிங்கம் மெட்டாலிக்கம் 30C ஒரு டோஸ் தான் கொடுத்தேன், இவ்வளோ மாற்றத்தை அது உண்டாக்கியிருக்கு. ரைட், இப்போ அடுத்து அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் எசன்ஸ். தே ஃபீல் தட் தே ஆர் ஒர்த் வெரி மச் பட் தே டவுட் வெதர் தே கேன் மேக் திஸ் கம் ட்ரூ. அவங்க வந்து தான் முக்கியமான நபராக கருதப்பட வேண்டும், கருதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, ஆனால் நடைமுறையில் கொண்டு வர முடியுமா, முக்கியமான நபராக தான் அடையாளப்படுத்த முடியுமாங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுதான் அதனுடைய எசன்ஸ். இப்போ அர்ஜென்டம் மெட்டாலிக்கத்தை நம்ம பார்ப்போம். அர்ஜென்டம் மெட்டாலிக்க வந்து ஒரு ரிசர்வ் அரகன்ஸ் இருக்கும். ரிசர்வ்டு அரகன்ஸுங்கிறது செருக்கு இருமாப்பு, அது வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஏன் இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி வெளியே தெரியக்கூடாது, இந்த தாழ்வு மனப்பான்மை தெரியக்கூடாது என்பதற்காக தன் ஒரு அரகண்டாக இருப்பதாக வெளியே தோற்றம் அளிப்பாங்க. இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால், பெரு அதிகாரிகளாக இருக்கிறவங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை கடைபிடிப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாழ்ந்த நிலையிலிருந்து மேலே போகிறாங்க பார்த்தீங்களா, தன்னால் முடியாத விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை அடைவதற்காக முயற்சி பண்ணி அடைஞ்சிருவாங்க, அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும். ஆனால் அவங்கக்குள்ள அந்த வேலைக்கு போன பிறகு அவங்கக்குள்ள சந்தேகம் வந்துடும். இதை நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த முக்கிய தன்மை இருக்குல்ல, அடுத்தவங்க மதிப்பு, நம்மளை பற்றியான மதிப்பு திருப்பி நாம் நிலைநாட்ட முடியுமா, அந்த மதிப்பை நிலைநாட்ட முடியுமாங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஆளுக தான் இந்த ரிசர்வ்டு அரகன்ஸை காட்டுறது. தான் வந்து ஒரு வகையிலும் தாழ்ந்தவன் இல்லை, தனக்கு வந்து எல்லாமே தெரியும், நான் வந்து நல்ல விவரமான ஆளு, எல்லா தகுதியும் படைத்தவன் அப்படிங்கிறத காட்டுவதற்காகவே இந்த அரகன்ஸை அவங்க எப்பொழுதுமே வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து அவங்கள பார்த்து என்னென்னா, நீ பெரிய வந்தா பேர் வழியா, டோன்ட் பி சச் எ ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா
அப்படின்னு அவங்க முன்னாடி ஒரு கேள்வி எழுப்புது. இந்த சமூகம் அவர் சார்ந்த மனிதர்களும் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ பெரிய பந்தா பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான நிலையில அர்ஜென்டா மெட்டாரிக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நிலையை அடைவதற்கான அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஆனா அதே நேரத்துல என்னன்னா அவங்களுடைய பெருமைகளை அதே மாதிரி அவங்களுடைய உன்னதங்களை வெளியே காட்டக்கூடாது, வெளிப்படுத்த விடாம தடுக்கிற ஒரு செயல்பாடும் அங்க நடக்கும். இந்த சூழல்ல தான் அவங்க வந்து அர்ஜென்டா மெட்டாலிக்கம் இந்த சில்வரா இருக்கிறதுனால ஹெவி மெட்டலா இருக்கிறதுனால தான் யாருன்னு வெளிப்படுத்துவதற்காக அந்த ரிசர்வ்டு அரகன்ஸ் மூலமாக தன்னை வெளிப்படுத்திப்பான். இப்ப இதே வந்து பலாடியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ எம் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ எம் த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு வட்டாரத்தில் நான் தலை சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜென்டா மெட்டாலிக்கம் அதுக்காக போராட வேண்டியதா இருக்கு, மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையே தன்னுடைய தாழ்ந்த நிலையை ஒருபொழுதும் வெளிக்காட்டக்கூடாது என்பதற்காக மெயின்டைன் பண்ணுவதற்காக இந்த மாதிரி செயல்பாடுல அவங்க இறங்க வேண்டியது. இதுல மிக முக்கியமானது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்க புறத்தோற்றத்திலையும் இந்த நிக்கோலம் இந்த ஜிங்கம் இது போல குப்புறம் போல இவங்களும் புறத்தோட்டத்துல தான் வந்து ஒரு நீட் அண்ட் நைஸ் பர்சன்ங்கிறத காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சைனி பர்சனாக காட்டணும்னு நினைப்பாங்க. ஒரு பேச்சாளியா இருந்தா நல்ல பேச்சாளியாக இருக்கணும், நல்ல மியூசிஷியனா இருந்தா நல்ல இசையமைப்பாளராக இருக்கணும், வாத்திய வாசிப்பவராக இருக்கணும், அந்த இசைக்கருவிகளை வாசிப்பவராக இருக்கணும், ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஷோ ஆஃப் வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க, அதுக்காக உழைப்பாங்க. அதனால இவங்களுடைய சிந்தனா முறையும் கொஞ்சம் ரிலிஜியஸா இருக்கும். ஏன்னா ரிலிஜியன் போயிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். நம்ம இளையராஜன் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ஆன்மீகவாதியாக பறைசாற்றும் போது தான் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குது. ஏன்னா ஒரு கலைஞர்களுக்கு இது அவசியமாக இருக்கு. நீங்க ஆன்மீகத்துக்கு எதிராக உங்களை காட்சி அளிச்சிங்கன்னு வச்சுங்க, சொசைட்டி உங்களை அக்செப்ட் பண்ணாது. அதனால மேக்சிமம் அந்த அர்ஜென்டா மெட்டாரிக்கம் பீப்புளெலாம் வந்து மதம் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, இதுல வந்து சரியாக அவங்க செய்யணும் இல்லையா, அப்போதானே சமூகம் அங்கீகரிக்கும், இவர்களுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். அதுக்காக என்னன்னா மெனக்கடுறது, அதுக்காக கஷ்டப்படுறது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளுக்குள்ள வந்து ஆங்ஸைட்டி ஃபியர் எல்லாமே வந்துடும். நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமோ அப்படிங்கிற நிலை வந்துடும். அதனால் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாகிடும். இது வந்து ஜிங்கத்தோட ரொம்ப தொடர்பு உள்ளதாக இருக்கும். நாம் இந்த வேலைக்கே வந்திருக்க வேண்டியதில்ல, இந்த மாதிரி பெர்ஃபார்மராகவே இல்லாமல் இருந்திருக்கலாம், நாம் இதில் போய் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா பீயிங் ட்ராப்ட் அர்ஜென்டா நைட்ரிக்கம் போல. இப்போ நானே இந்த ஹோமியோபதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு டெய்லி இது தான் தோணும், பேசாமல் இதை எடுக்காமல் இருந்திருக்கலாமே, இதுக்காக படிக்க வேண்டியதாக இருக்குது, இது எப்படி நம்ம வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம தோணும். எப்படினாலும் நம்ம எடுத்துட்டோமே நம்ம ஒரு நல்ல டீச்சராக இருக்க முடியும், நல்லா எல்லாருக்கும் சொல்லித்தர முடியுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக நான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல நான் அர்ஜென்டா மெட்டாலிக்கமாக தான் இருக்கிறேன். இந்த அர்ஜென்டா மெட்டாலிக்கம் பீப்புள் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டாக இருப்பாங்க, தன்னுடைய ரைட்டுக்காகவும் அடுத்தவங்க ரைட்டுக்காகவும் போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்ல தன்னுடைய வாத திறமையின் மூலமாக பேசக்கூடியவர்களாக. எல்லாமே எப்போ சாத்தியம் சொன்னால் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ் ஆனால் தான் அவங்களுக்கு சாத்தியம். அப்படி ஆகலைன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சு. இப்போ அதனுடைய ஜென்ரலிட்டிஸ் பார்ப்போம். டெம்பரேச்சர் வந்து கோல்டு, ஹீட் அண்ட் சன் அக்ரவேஷன், டேம்ப் அண்ட் கோல்டு அக்ரவேஷன், டைம் வந்து 15 hours அண்ட் ஈவினிங் அமுலரேஷன், டிசையர்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட் ஃப்ரெஷ் சாக்லேட் ஆல்கஹால், அவர்ஸ் அண்ட் ஃபேட் மீட், அப்புறம் கிரீன் பெப்பர்ஸ் அக்ரவேஷன், காஃபி அமுலரேஷன், டிஃபிகல்ட்டி ஃபாலிங் அஸ்லீப், பியூட்டிஃபுல் ஃபேண்டசிஸ் அக்ரவேஷன்ஸ், ஃபிசிக்கலாக எடுத்துட்டிங்கன்னா ரெஸ்ட் அக்ரவேஷன், சிட்டிங் அக்ரவேஷன், மூமெண்ட் அண்டு டச் அமுலரேஷனாக இருக்குது. இதில் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டிங்கன்னா நியூராலஜியாஸ் வித் ஷூட்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் பெயின்ஸ், இந்த அர்ஜென்டம் குப்புறம் பாஸ்பரஸ் இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஷாக் பெயின் இருக்கும், அப்புறம் டிங்லிங் அண்ட் நம்னஸ், ஹெட்ஏக், இன்ஃப்ளமேஷன்ஸ், ஸ்டபிஸ்மஸ், இந்த கண்ணுலாம் கொஞ்சம் ஸ்குவிண்ட் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது மிக முக்கியமான மருந்து, இயர் இன்ஃப்ளேம்டு பிளாக், நோஸ் பிளீட், டான்சலைட்டிஸ் லேரஞ்சைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிளாடர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெஜினா ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ், ஈவன் கேன்சர், பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இன் த நெக், மார்னிங் அக்ரவேஷன், ரைட்டர்ஸ் கிராம்ப்,
அப்புறம் டிபிக்கல் பெயின் அப்பியர்ஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் அண்ட் ரேடியட்ஸ் த்ரூ தி ஹேண்ட் அப் டு த ஃபிங்கர் த ஃபீலிங் ஆஃப் பேரலிசிஸ் டிங்கிளிங் அண்ட் நம்னஸ் பேக் ஏக் சயாட்டிகா இது எல்லாமே இருக்கும் ஸ்கின்ல எக்ஸிமா அண்ட் ஈச்சிங் அர்ஜென்டனைட்ரிக்கம் ஆரம் கார்சினோசின் சைனா லைக்கோபோடியம் பலாடியம் பிளம்பம் பல்செட்டிலா சைலிஷா ஜிங்கம் எல்லாம் இதோட தொடர்புள்ள மருந்துகள். ஒரு கேஸ் வேணால் பார்ப்போம். இவருக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னால், இங்கே ஷோல்டரில் பெயின் வருது, இந்த இடத்துல ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே வலி இப்படியே வந்து இது வரைக்கும் வருது, லைட்டாக மத மதப்பாயிருக்கு, டிங்கிளிங் சென்சேஷன் இருக்குது, பெயின் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரியான நம்னஸ் இருக்கிறதுனால பேரலட்டிக் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இவருக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து ஃபியர் ஆஃப் பேரலிசிஸ்ன்னு எடுத்து மருந்து கொடுத்துடலாமான்னு யோசிக்கும் போது தான், அவர் என்ன வேலை என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் ஃபாதராக இருக்கேன், நான் ப்ரோட்டஸ்டன்ட், நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில் சாதாரண குடும்பத்திலேருந்து தாழ்ந்த ஜாதியிலேருந்து மேலே வந்தவன், இந்த ஃபாதர் ஆவதற்கான காலேஜில் நான் படித்து முன்னேறி மேலே வந்தேன், என்னுடைய படிப்பெல்லாம் கிராமத்தில் படித்ததுனால எனக்கு ஆங்கிலம் அதிகமாக வராது, காலேஜில் போய் நான் முயற்சி பண்ணி நல்ல ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். இருந்த போதிலும் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எங்களோட சர்ச் ஆக்டிவிட்டி எல்லாமே வெளிநாட்டோட ரொம்ப தொடர்புள்ளது, வெளிநாட்டுக்காரங்க அடிக்கடி இங்கே வருவாங்க, அவங்களோட நான் பேசி நல்லா பேசணும். எங்கள் சர்ச்சில் வந்து ரெண்டு வகையான பூஜைகள் நடக்கும், ஒன்று ஆங்கிலத்துலேயும் ஒன்று தமிழ்லேயும். இந்த ஆங்கில பூஜையை நான் தான் நடத்தணும், தமிழ் பூஜையும் நான் தான் நடத்தணும். தமிழ்னா எனக்கு சரளமாக வந்துடும், ஆங்கிலம்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு வந்து அதில் கொஞ்சம் ஃபியர் உண்டு. அதனால் வெளிநாட்டுக்காரங்கள் அடிக்கடி பேசுவதனால, ஃபோன்லேயும் நேரில் வந்து பேசுவதனால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வருவாங்க, மத போதனைக்காக வருவாங்க, அவங்க பேசுவதை நான் மொழிபெயர்ப்பு வேறு பண்ணணும், அவங்க பேசுகிற உச்சரிப்பை நான் புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பு பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் எனக்கு அது ரொம்ப பயம் அதிகமாகி, அப்புறம் வந்து எனக்கு நான் ஒரு தாழ்ந்த ஜாதியிலேருந்து மேலே வந்ததுனால என்னை விடலை, நான் கிறிஸ்தவராக மாறினாலும் இங்கே ஜாதிய கொடூரம் இருக்குது, அதனால் நான் கிறிஸ்தவராக மாறின பிறகும் கூட எனக்கு வந்து தாழ்ந்த ஜாதியாக இருந்ததுனால நான் ஃபாதர் ஆவதற்கு மிக போராடி தான் வந்தேன், அதனால் எந்த நேரத்துலையும் என்னைய குறை காணுவதற்காகவே ஆளுக இருக்காங்க, அதனால் இவங்ககிட்ட நான் வந்து ஒரு கண்ணியமான தோற்றத்தை காட்டுவதும், அப்புறம் ரெண்டாவது வந்து கொஞ்சம் விலகி நின்று தான் உயர்ந்தவன் நல்ல ஒரு ஃபாதராக இருக்கிற அப்படிங்கிறத காட்டுவதாகவும் நான் இருப்பேன். அப்புறம் என்னோட உருவ தோற்றம் வந்து கொஞ்சம் அழகாக இல்லாததுனால என்னைய வந்து ஒரு ஃபாதராக ஜாதி வந்து தாழ்ந்த ஜாதின்றால அங்கீகரிக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து மன உளைச்சலை கொண்டு உண்டாக்கியிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி பேரலிசிஸ் வந்துருமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்போ இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் சார் ரொம்ப அதிகமாக பிரச்சனை வரும், அது மாதிரி ஆங்கில பூஜை பண்ணும்போது பிரச்சனை வரும், பைபிளை வாசிக்கிறது வாசிச்சிருவேன் ஆனால் அதை கதையாக சொல்ல முயற்சிக்கும் போது ஆங்கிலத்தில் சில சிரமங்கள் வரும், அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் செய்வேன், அதில் எனக்கு வந்து இந்த ஃபியர் ஆங்ஸியஸ் ஆங்ஸைட்டி ட்ரெஸ்லெஸ்னஸ் எல்லாமே வந்துடும், பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதாங்கிற இது வரும் அப்படின்னாங்க. நான் அவருக்கு அர்ஜென்டா மெட்டாலிக்னு தான் கொடுத்தேன், அவர் கொடுத்தது 200 கொடுத்தேன். நான் 200 தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நேர காலகட்டம், இப்போ நான் 30 கீழே தான் கொடுப்பேன், அப்போ வந்து 200 கொடுத்தேன். கொடுக்கும்போது அற்புதமாக அந்த ஆங்ஸைட்டி ஃபியர் அந்த பெயின் நம்னஸ் அண்ட் டிங்கிளிங் சென்சேஷன் எல்லாமே சரியாச்சு, அவருடைய அந்த எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அதுவும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த ஃபியர் ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.